இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர் 2021. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைவ் டெமோ தான் நான் மேக் பண்ணியிருந்தேன். ஆனால் சின்னதாக ஒரு சிஸ்டத்தில் ப்ராப்ளம்ன்றனால என்னால் அது சேவ் பண்ண முடியல. ஸோ நான் நேற்று ஒரு பொசன் ஹோல்டில் வச்சுருந்தேன். ஸோ அந்த பொசன் என்னாச்சு அண்டு நான் இன்றைக்கி என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மொபைலில் கூட ஒரு ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த பதிவு நான் பதிவிடுறேன். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் இருக்கக்கூடிய இந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட இயர்னிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நேற்று பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பொசன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1500 பக்கம் லாஸில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் ஆகும்போதே ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது எனக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 1500 இருந்த லாஸ் வந்துட்டு 1000 ப்ராஃபிட்டில் தான் எனக்கு ஓப்பனே ஆச்சு. சரிங்களா? ஸோ நான் அதோட நான் க்ளோஸ் பண்ணாமல் நான் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுத்தது. டவுன் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் லாஸில் வந்து அந்த பொசனை வந்து நான் செல் பண்ணிட்டேன். அதாவது 37800 கால் ஆப்ஷன் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை செல் பண்ணிட்டேன். நான் இதை செல் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8ஆம் தேதி ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அந்த ரெப்கோ ரேட் விகிதத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாங்க காலையில் 10 மணிக்கு. அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசன் வந்துட்டு ஒரு 10 மணிக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 10 மணி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்ண அந்த 2000 லாஸோட நான் வெளியே வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் எந்த மாதிரி போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலான்ற முடிவில் நான் அந்த 2000 லாஸில் நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு எந்த சேஞ்சும் பண்ணலை, அந்த ரெப்கோ ரேட் வந்துட்டு அதே 4% தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 8ஆம் தேதி 5 மினிட்ஸ் கேண்டிலில் நான் வச்சுக்கிறேன். மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சுக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்துட்டு கிராஸ் ஆகும்போது அங்கே நான் ஒரு கால் ஆப்ஷன் நான் எடுத்தேன். கால் ஆப்ஷன் எடுத்து அதில் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு 5400 ருபீஸ் வந்துட்டு அந்த பொசனில் எனக்கு ப்ராஃபிட் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் இன்னொரு பொசன் எடுத்தேன், அதுவும் வந்து பேங்க் நிஃப்டியில் தான். மறுபடியும் எனக்கு ஒரு என்ட்ரி கிடைத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு. ஸோ அந்த ரிவர்சலை பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு புட் ஆப்ஷன் நான் எடுத்தேன். புட் ஆப்ஷன் எடுத்து அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு வந்து ஒரு 1800 ரூபா எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. அது போக மறுபடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ நான் வச்சேன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் ஆகிட்டு கீழே இறங்குறதும் கீழே சப்போர்ட்டில் டச் ஆகிட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகிறதும் இந்த மாதிரி மேலே கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ரெஸ்டன்ஸ் இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரெஸ்டன்ஸில் டச் ஆகும்போது நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து கீழே சப்போர்ட் லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துல நான் ஒரு செல் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஆக மொத்தம் அந்த பொசனில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 488 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 3 ட்ரேட் எடுத்தேன். என்னுடைய அந்த 2000 லாஸ் போக எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6700 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பயன்படுத்தி நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு பேக் டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக டார்கெட் வைக்காமல் ஒரு 10 அல்லது 20 பாயிண்ட்டு டார்கெட் வச்சு ஒரு லாட் அல்லது 2 லாட் அதிகபட்சம் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த தகவலும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.